நீ பாட்டு கேட்டியா? உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இன்மையிலே சொல்கிறேன், அனிருத் என்னைக்கு தான் ஒரிஜினலாக மியூசிக் போட்டிருக்காரு? ஒரு படத்துலேருந்து ஒரு படத்தை காப்பி அடித்து போடுறாரு, இல்லை அவர் போட்ட மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவர் போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே ரீசெண்டாக, அரபிக் குத்துன்னு சொல்லிட்டு, அதில் என்ன தளபதிக்கு என்ன கை கால்லாம் ஏன் இப்படி இருக்குது, வயசாயிருச்சோ, வயசாகிட்டு மேக்கப் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு, இந்த பாட்டெலாம் எடுபடுமா, வசனமே புரியலை அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்லிடுறேன். பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வியூஸே ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு. சன் பிக்சர்ஸ் அவங்களோட யூடியூப் ஸ்டூடியோ அப்ளிகேஷன்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் ப்ரூஃபாகவே போட்டாங்க. த்ரெட்டை 1 hour பார்த்தீங்கன்னா 5 million வியூஸ் கிட்ட போயிருக்கு. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1 million லைக்ஸு. அவங்க ரெஃப்ரெஷ் பண்ண நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 million தாண்டி 2 million லைக்ஸை தொடுதான்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் ஹேட்டருக்கு சொல்லிடுறேன். மற்றபடி இந்த அரபிக் குத்து சாங்குக்கு சன் பிக்சர்ஸ் வழக்கம் போல தான் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட கவுண்ட் டவுனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 hour டு கோன்று வந்து தளபதியோட கையை வச்சு அவரோட அந்த ப்ரேஸ்லைட்டு ரிங்கெலாம் பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு. செம ஸ்டைலிஷாக இருப்பார் போல் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு அரபிக் குத்து சாங் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதிட்ட 4:42 நினைக்கிறேன் பாட்டோட டியூரேக்ஷனு. அதில் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல தளபதி அவர்கள் ஸ்டெப்பு போடுவாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கியூரியாசிட்டி என்னென்னா இது விஜய் அண்ணாவோட வாய்ஸ் வருமோ, அங்கங்கே தான் அனிருத் வந்து பாடுவார் அப்படின்னு நினச்சோம். பட் என்னன்னா அனிருத்தே பார்த்தீங்கன்னா முழு பாட்டையும் பாடிட்டாரு. அந்த காந்தின்றவங்க வருமே, இந்த டாக்டர் படத்தில் கூட ஒரு பாட்டு பண்ணாங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வெர்ஷன் பாடியிருக்காங்க. அப்படியே பீட் ஆரம்பிச்சு தளபதியோட அப்படியே க்ளோஸ் அப் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா காம்பா, நீங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை டான்ஸ் ஆன ஸ்டெப்பு மட்டும் போடுறேன், நீங்களே பாருங்கள். செம்ம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக பார்த்தீங்கன்னா தளபதி இருக்கார். பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக், அங்கங்கே டைல அடிக்காமல் நேச்சுரலாக, இப்போ எப்படி நார்மலாக வீட்டுக்குள்ளே போய் தளபதியை பார்த்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அந்த பியர்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா. அதுவும் நிறைய இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு தளபதி கையில் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பேஸ்லைட்டு ரிங்கு, காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. செட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக, என்னடா சங்கர் சார் பட அளவுக்கு செட்டு போட்டிருக்காங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோர்வையாக பாட்டு வருது, தமிழ் வார்த்தையும் வருது, அதே மாதிரி அரபிக் லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக ஜாலியாக எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கை போட்டு விட்டாங்க. அதுவும் அனிருத் பார்த்தீங்கன்னா அதே அரபிக் காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு இருக்காப்புல பாடிக்கிட்டேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து நான் ஆஃபீஸில் இருந்து இல்லாட்டி நான் டைரெக்டாக லைவாக 6 மணிக்கு வந்து போட்டிருப்பேன். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு விஜயண்ணா ஃபேன்ஸுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணுட்டு வந்தாச்சு. இந்நேரம் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வாட்ஸ்அப்பில் ட்ரெயினே விட்டுருப்பீங்க எல்லா விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து. ட்விட்டரில் செம ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பா. அது விஜயண்ணா ஸ்டெப்பு போடுறாரு, அசால்ட்டாக போடுறாரு நண்பா. அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூஜா கேத்தே அவங்க ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பாட்டு மட்டும் இல்லை, எந்த பாட்டுனாலும் சரி தளபதி விஜயண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே செம கேஷுவலாக போகிற ஒரு மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். கை கால் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெனக்கெட்டு ஆடுற மாதிரி இல்லாமல் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜயண்ணா பக்காவாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னமும் சொல்கிறேன், நான் லிரிக் வீடியோவாக இருக்குது, அங்கங்கே விஜயண்ணா போஸ்டர் வரும், அப்படி தான் லிரிக் வீடியோ மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் தளபதி அண்ணா அவர் சினிமாவில் நம்ம தியேட்டரில் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு தான் வரும், அப்போ தான் பார்ப்போன்னு நினச்சப்ப லிரிக் வீடியோவில் கொடுத்தது உண்மையிலே ஒரு செம தான். நான் வேணால் பாருங்கள் நாளைக்கு காலை, இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ட்விட்டரு டெலிகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ண, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பண்ண, நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் தான். அதுக்கப்புறம் பாலிவுட்டு போகும், ஹாலிவுட்டு போகும், எல்லா டாப் ஆக்ட்ரஸ், டாப் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயண்ணா போட்ட இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு தான் இருப்பாங்க. செம்ம மாதம் இருக்க போது, இன்னும் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தான் இருக்குது. April 14th பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. நான் வந்தோடனே ஹோம் தியேட்டரை போட்டு கேட்டுட்டேன். லிரிக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உண்மையிலே லவ்வர்ஸ் டேக்கு செம்ம ஃபன்னு தான். விஜயண்ணாவோட அப்டேட் இல்லாமல் இருந்தால் எப்படி? ஸோ பட்டையை கலப்பு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். விஜயண்ணா வாய்ஸில் வந்திருக்குன்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெலடி சாங்காக ஏதாச்சும் பாட வாய்ப்புகள் இருக்குது, அப்படி பாடியிருந்தால் அந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு விட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் விஜயண்ணா பாடலையோ என்னமோ என்னான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நெல்சன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், விஜயண்ணாவோட ஒரு தீவிரமான ஃபேனு, அனிருத் அவர்கள் கண்டிப்பாக பாட வச்சுருப்பாப்பில், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பாட்டு உண்மையிலே தரங்க வேறு லெவல். நான் ட்ரெண்டிங்கு தான், என்னது அரபிக் குத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் தான், இல்லை சந்தேகமே கிடையாது. ஓகே, நம்ம மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்துச்சுன்னா
உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அரேபிக் குத்து சாங்கை ரிப்பீட் மோடில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.